வணக்கம். குறிச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் லலிதா ரவி. கோவை புரோசான் மாலில் தொடர்ந்து 3வது ஆண்டாக விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது. விழாவினையொட்டி மாலுக்கு வந்த பொதுமக்களுக்கு பல்வேறு விதைகளால் ஆன விநாயகர் வழங்கப்பட்டது. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள புரோசான் மாலில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுவது வழக்கம். 3வது ஆண்டாக புரோசான் மாலில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் முன்னதாக மாலிற்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு ஓவிய போட்டி நடைபெற்றது. இதில் விநாயகர் ஓவியம் வரைந்த சிறந்த ஓவியர்களுக்கு களிமண்ணாலான விதை விநாயகர் பரிசு வழங்கப்பட்டது. மேலும் மாலுக்கு வரும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் நாட்டு மரங்கள், செடி, கொடிகள், மூலிகை வகை விதைகளுடன் கூடிய விநாயகர் சிலை வழங்கப்பட்டது.